அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல 8 அதிகாரத்தில் ஒரு ஞானஸ்தானம் பெற்ற மனிதனுக்குள்ள இருந்த 5 தோல்விகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 8:13 ஞானஸ்தானம் பெற்றவன் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறார். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான். அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு பெரிய மாயவித்தைக்காரன். 8:9 பார்க்கும் பொழுது சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாக இருந்தான். அது அவனுடைய பழைய வாழ்க்கை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், அது முடிஞ்சிருச்சு. இப்போ அவனை கத்தர் சந்தித்து அவனுக்கு இந்த மேன்மையான அனுபவத்தை கிடைக்க, ரட்சிப்பை கிடைக்க வைத்தார். அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இயேசுவின் நாமத்தை குறித்து அவனுக்கு கேட்ட பொழுது அவன் அதிசயப்பட்டு உடனடியாக இயேசுவை தெய்வம் என்று விசுவாசித்து அவன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டான். நல்ல ஒரு அனுபவம். ஆனால் அவன் மாற்றப்படவில்லை. இயேசுவை தெய்வம் என்று விசுவாசித்தானே தவிர, ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டானே தவிர, அவனுக்குள்ளே அந்த ஞானஸ்தானம் இல்லாட்டில் அந்த விசுவாசத்தின் மூலமாய் நடைபெற வேண்டிய மாற்றம் என்ன செய்யல, நடக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இன்னொரு பெயர் மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவம்னாலே ஒரு மனிதனை என்ன செய்யக்கூடியது, மாற்ற கூடியது. மனிதனை புனிதனாய் மாற்றக்கூடியது, புனிதனை தெய்வத்தை ஒப்பாய் மாற்றக்கூடியது. அவ்வளவு சக்தி அதுக்கு உண்டு. மண்ணான மனிதனை புனிதனாய் மாற்றி, புனிதனை கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் மாற்றுகிற ஒரு அனுபவம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று அறியோம். ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாயிருப்போம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய பூரண தெய்வீக மாற்றம். இவனுக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இவனுக்குள்ளே மாற்றங்கள் நடக்கும் என்று நம்பித்தான் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டான். இவன் விசுவாசித்தேன்னு சொன்னான், இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னான். சரி, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கிட்டியா, சரி அப்படின்னா நீ என்ன செய், ஞானஸ்தானம் எடுத்தான். ஆனா எடுத்தானே தவிர இவன் சீமோனாகவே இருந்தான். சீமோன் என்ன அர்த்தம் சொல்லுங்க, சீமோன் அப்படின்னா என்ன அர்த்தம், சைமன் என்ன அர்த்தம், சைமன்னா சைமன், இங்கிலீஷ்ல சைமன், தமிழ்ல சீமோன் அப்படிங்கிறீங்களா, சொல்லுங்க. சீமோன் சொன்னா நானல்னு அர்த்தம், நானல் ரீப், நானல் தெரியுமா, காத்தடிச்சா என்ன செய்யும், அது வாட்டுக்கு எந்த திசையில காத்தடிக்குதோ ஆடிக்கிட்டே இருக்கும். தண்ணி எப்படிலாம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், வளைஞ்சு. ஒரு நிலவரமற்ற ஒரு வாழ்க்கை, ஸ்டெடினஸ் இல்லாத லைஃப். ஒரு பிரதிஷ்டை பண்ணுவான், நாளைக்கு உடைச்சிருவான். ஒரு தீர்மானம் எடுப்பான், நைட்டே காலி ஆயிடும். அது விசுவாசத்தில் நிற்பேம்மா, போராட்டம் வந்தால் நிற்க முடியாது. கிறிஸ்துவை நேசிப்பேம்மா, மனுஷனையும் நேசிப்பான். எனக்கு பரலோகம் போகுமா, போதுமா, உலகத்துக்கு நாளே நேசிவான் போயிட்டே இருப்பான். ஏசுதான் கடவுள்மா, ஆனா உலகத்துக்கு பின்னால போயிட்டே இருப்பான். இது ஒரு நாணல். ஞானஸ்தானம் எடுத்த உடனே பேர் எப்படி மாறி இருக்கணும் சொல்லுங்க. ஞானஸ்தானத்துல பேர் மாத்திர விஷயத்த நான் சொல்லல, லைஃப் மாறுறத சொல்றேன். பேதுருவுக்கு பழைய பேர் என்னதே, பேதுருவுக்கு பழைய பேர் என்னதே, சீமோன். கத்தர் அதனால தான் அவன் நானலா இருக்கிறான் சொல்லி தான் கத்தர் அவனுடைய பேரை எப்படி மாத்தினாரு, நீ பாறையா இருக்கிறாய் பத்ரோஸ், நீ ஒரு பாறை, நீ ஒரு கல், நீ நானல் அல்ல. பழைய வாழ்க்கை நானல், புதிய வாழ்க்கை நீ எப்படி இருக்கணும், ஒரு
பாறை போல இருந்தாதான் உன்னை வச்சு நான் என்ன செய்ய முடியும், சபைய கட்ட முடியும். நானலை வச்சுட்டு சபையை கட்ட வீடு கட்ட முடியுமா? கூரை போடலாம் மேல, அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒழுகிடும், இல்ல தீபிடிச்சு எரிஞ்சிடும். கற்கள் இருந்தா என்ன செய்யலாம், கட்டலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் ஞானசான எடுத்தானே தவிர வாழ்வில் மாற்றங்கள் இல்லை. அதான் அங்க நடந்த துர்பாக்கியமான ஒரு நிலவரம். பேருது பேர் கூட அவனுக்கு மாறல, சுவாவம் மாறல. அதான் ரொம்ப முக்கியம். ஞானசானம் எடுத்துட்ட பிறகு நீ உறுதித்தன்மை உள்ளவனாய் மாற வேண்டும். ஒரு ஸ்டெடினஸ் உள்ளவனா என்ன செய்யணும், மாறணும். இன்னும் அந்த பழைய வாழ்க்கையை வைக்கக்கூடாது. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அஞ்சு காரியங்கள் சும்மா இது ஃபர்ஸ்ட் டிப்ஸ் தான் சிந்தனைக்கு. இது முதல் சுத்திகரிப்பில் முதல் பகுதியாக எடுத்துக்கணும். ஒன்று, அப்போஸ்தலர் 8:20. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. பணத்தை நம்பினான், பணத்தை வச்சு எதையும் சாதிச்சிடலாம் நினைச்சான், ஊழியக்காரனை விலைக்கு வாங்கிடலாம் நினைச்சான், பணத்தை வச்சு எந்த காரியமும் சாதிச்சிடலாம்னு அவன் மைண்ட்ல ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே மந்திரத்துல நல்லா சம்பாதிச்சு வச்சிருந்தான். இப்ப அந்த பணத்தை எங்க கொண்டு கொடுக்கறான், பேதுருட்ட வந்து கொடுத்துட்டு சொல்றான், இவனுக்கே பரிசுத்தாவியே கிடைக்கல, இன்னும் பரிசுத்தாவியே பெறல. ஆனா இவன் என்ன சொல்றான், நீங்க கை வச்சா எல்லாரும் மேலயும் ஆவி வருதே, வல்லமை வருதே, ஒரு பவர் இறங்குதே, நானும் கை வச்சா என்ன செய்யணும் எல்லாரும் மேலயும். அப்ப இதே மந்திர வேலையை எங்கேயும் பண்ணணுங்கிற, சபைக்குள்ளயும் மாயவத்திய வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறியா? வெளிய மாயவத்தை பண்ணிட்ட, கத்தர் மன்னிச்சிட்டாரு, இப்ப சபைக்குள்ள வந்து மாயவத்தை பண்ணணும்னு நினைக்கிறியா? சொல்லு, சபைக்குள்ள வந்து நீ மாயக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? மாயக்காரனே உனக்கு, ஐயோ அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நான் அதை டைம் வரும்போது பேசுறேன். நீ சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீ நாணலா இருக்கக்கூடாது. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு திருப்பி நீ மாயவத்தக்காரன் புத்தி காட்டக்கூடாது. அன்னைக்கு நீ பாவியா இருந்த, இப்ப ஞானசான எடுத்த பிறகு நீ நினைஞ்ச பாவியா மாறி இருக்க, அவ்வளவுதானே? உனக்குள்ள உண்மையான மாற்றம் ஏதாவது நடந்திருக்கா? இங்க வந்துட்டு பணத்தினால சாதிக்கலாம்னு பாக்குறியா? பணத்தின் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? பண ஆசை எல்லாத்தையும் வேர். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாமாங்க. ஆனா கல்யாணத்துல பாருங்க, பணத்தை கேட்பான், கொடுக்கறத கொடுங்க, பிச்சை எடு. அதுக்கே இவன் போய் கேக்குற என்ன, கொடுக்கறத கூட யார்ட்ட கேட்பாங்க? நான் சொல்றது கஷ்டமா இருக்கா? உண்மையை தான் பேசுறேன். ஏன் போய் கேக்குற? நீங்க ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், பொண்ணை கொடுத்தா போதும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைலாக். அடுத்த டைலாக், உங்களால் முடிந்ததை என்ன செய்யுங்க, செய்யுங்க. அடுத்து கல்யாணம் கட்டின பிறகு நாங்க அப்படித்தான் சொல்லுவோம், உங்க அப்பன் கொடுக்க வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், கொடுத்துருக்கணும்ல அப்படிமா. இதெல்லாம் நீ பரலோகத்துக்கு போகாததுக்குள்ள வழிமுறைகள், உன்னை சறுக்க வைக்கிற, கண்மலையில சறுக்க வைக்கிற வழிகள். இது கண்மலை ஏற்றம், மலையேற பாதை. இது உன்னை பிசாசு என்ன செய்யறான், எபிரேயர் 13 சொல்லியிருக்கு. கல்யாணத்தை பத்தி எபிரேயர் நிருபக்காரன் எழுதிட்டே வரும்பொழுது கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டு டக்குன்னு எதை செய்யறாரு, பண ஆசையை பத்தி பேசுறாரு எபிரேயர்ல. ஏன்னா அப்பமே கல்யாணத்துல இந்த பிரச்சனை இருந்திருக்கும் போல தெரியுது. எபிரேயர்ல 13:4-5 வாசிச்சு பாத்தீங்கன்னா, விவாகத்தை பத்தி 4 சொல்லிட்டு 5 சொல்றாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கல்யாணத்துக்கு பணம் தான் முக்கியம் நினைக்காத. பண ஆசை வந்துருச்சா, வட்டிக்கு வாங்குறீங்களா? வட்டிக்கு பணத்தை கொடுக்குறீங்களா? வட்டிக்கு பணம் கொடுக்கிற விசுவாசிகள் யாராவது இருக்கீங்களா? பணத்தை வட்டிக்கு விடுறவங்கெல்லாம் இங்க ராபோஜனம் எடுக்கக்கூடாது. பணத்தை வட்டிக்கு கொடுக்கிற பார்ட்டிகள்லாம் என்ன செய்யக்கூடாது, ராபோஜனம் எடுக்கக்கூடாது. அடுத்தவன்ட்ட வட்டிக்கு வாங்குறது, விசுவாசிட்டே வட்டிக்கு வாங்குறான். இவன் வந்து வெளியே கொடுத்தா நம்ப நம்பிக்கையான ஆள் எவனா ஓடிடுவான்னு சொல்லிட்டு யாருக்கு வட்டி கொடுக்குறான், விசுவாசிக்கு. குறைஞ்ச வட்டியா? நீ கல்லர் கொய்யா மாத்திட்டிய சபைய, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாய் மாற்றி விட்டாயே. பண ஆசை, இவன் வந்து
வீட்டில் போனான், பணத்தை எடுத்தான், அது என்ன பேதர் கை வச்சா வருது? அப்ப நம்மளும் கை வச்சா நெஞ்சிடணும், அந்த வரம் வந்துடணும். உடனே பார்த்தான், இவர் பாஸ்டர் எப்படிப்பட்ட ஆளு, காசு கொடுத்தா கிளியர் பண்ணிடுவாரோ? ரைட். உடனே நெஞ்சிட்டான், காசு தூக்கிட்டு கிளம்பிட்டானே. காசு தூக்கிட்டு வந்து பேதர் கிட்ட சொல்லலாம், பேதர் எப்படி ஆளு? அவன் சொன்னான், உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. முடிஞ்சு வச்சா, பணத்தை பத்தி நீ எப்படி யோசிக்கிற? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம்னா பிணமும் கூட என்ன செய்யும், வாயை திறக்கும். பணம் பாதாளம் மட்டும் பாயுமே தவிர பரலோகம் மட்டும் எட்டாது. பணம் உனக்கு பின்னால ஓடி வரணுமே தவிர நீ பணத்துக்கு பின்னால என்ன செய்யக்கூடாது, ஓட கூடாது. வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வான்னு அரிக்க கூடாது. மனைவியை போட்டு போய் வாங்கிட்டு வா, ஒரு பிசினஸ் பண்ணிடலாம். நீங்க உங்க பொண்ணுக்கு தாங்க செய்றீங்க, ரோட்ல போறவனுக்கா செய்வான்? அவன் தமிழுக்கு தான் செய்வான், தமிழுக்கு தானே செய்வான். உங்க பிள்ளைக்கு தான் செய்றீங்க, உங்க பிள்ளை தான் நல்லா இருக்க போகுது. அப்போ உன் பிள்ளை உள்ளால என்ன, நீ உன் பிள்ளைக்காக நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? பைபிள் படி வரதட்சணை கிடையாது. பைபிள் உபதேசத்தின் படி பொண்ணு வீடு பையன் வீட்டுக்காரன் தான் பொண்ணுக்கு என்ன செய்யணுமா, நகை கொடுக்கணுமா? அப்படிதான் பைபிள் சொல்லு, அப்படிதான் பழக்கம். ஆந்திரால இப்பவும் ஒரு ஜாதியில அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. இவங்க தான் என்ன செய்யணும், பொண்ணை போய் பார்த்து பிடிச்சிருக்கா, உடனே பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு அடையாளமா என்ன செய்யணும், இவன் 1,000 ரூபாய் பூ வச்சுட்டு வந்துடுறான், ஏமாத்திட்டு வந்துடுறான், விசுவாசி கூட பூ வச்சாங்கிறான். இவனெல்லாம் எதுக்கு விசுவாசி ஆனான்னு தெரியல. விசுவாசி ஆகிட்ட பிறகு நீ பூ வச்சேன்னா நீ என்ன விசுவாசி? நான் ஒரு இடத்துல ஒரு பிசாஸ் துரத்திட்டு இருந்தேன், சாரி பிசாஸ் துரத்துறதுல நான் இருந்தேன், அப்ப விசுவாசி. அந்த ஆவி அலறிட்டு இருக்கு, அப்ப பார்த்து ஒரு விசுவாசி ஒரு புதிய ஆத்மாவை கூட்டு வந்துட்டாங்க சர்ச்சுக்கு. அவங்க எதேச்சியா கூட்டு வந்துட்டாங்க. இந்த ஆவி நான் போமாட்டேன் போமாட்டேன், நான் எங்க போக, என்ன எங்க போக சொல்றேன்னு அலறிக்கிட்டு இருக்கும் போது இந்த புதிய ஆத்மாவை யாரு கூட்டு வந்துட்டா, ஒரு விசுவாசி கூட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா புதுசு பாவம், அது பூ பொட்டு நகை எல்லாம் வச்சு வந்துச்சு. இந்த ஆவி சொல்லிச்சு, என்னைய போய் சொல்றியா, இப்ப எனக்கு ஆள் கிடைச்சிருச்சு, இந்த பூ வச்சுட்டு வந்துட்டாங்க, நான் போட்டுமா அப்படிங்குது. எப்படி இருக்கும் அது, ரட்சிப்புக்கு வந்து அது பயந்து ஓடியே பிடிச்சு வைத்தவங்களுக்கு. விசுவாசிகள் பூ வைக்கிறீங்களா? வை, பிசாசு நல்லா உள்ள இருப்பான், அது ஒரு ஸ்பிரிட், மோகினி ஸ்பிரிட். அது ஒரு விசுவாசி பூ வைக்கிறான்னா அவனுக்குள்ள மோகினி ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம், இழுக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆவி, நான் சொல்றதெல்லாம் பச்சையான யதார்த்தமான உண்மைகள். இந்த ஆவி இருக்கும் பொழுது உன்னை விட்டு அது ஆவி போகாது. பண ஆசை, பணத்தின் மேல உங்களுக்கு ஆசை இருக்கா, கேக்குறீங்களா? இந்த ஆவிகள் வரும் பொழுது உனக்குள்ள இந்த வேலையெல்லாம் செய்யும். நீங்க அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு சில விசுவாசிகள் ரொம்ப அழகாக ரொம்ப தீவிரமா சத்தியத்துக்காக நிக்கிறாங்க, ஆச்சரியமான அனுபவம். அவங்க தான் கரெக்ட், 100 பேர் சத்தியத்தில் அப்படியே நிக்கிறான். ஒரு இடத்துல ஒரு பையனை ஒரு வீட்டில் போய் பொண்ணை பார்த்துட்டு வான்னு அனுப்பிவிட்டேன். என் சபை தான், என் சபைக்கு தான் அவன் பொண்ணு பார்க்க வந்தான், போய் பார்த்துட்டு வான்னு. போய் பார்த்துட்டு பொண்ணை பிடிச்சிருச்சு, இப்போ பேசணுமே, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தானே ரொம்ப முக்கியம். இவன் போன அந்த வீட்டில் மூத்த மருமகன் வந்து ஒரு பெரிய எஸ்டேட்ல சூப்பரிண்டென்ட். இவன் போய் இப்போ அடுத்த பொண்ணுக்கு தான் கட்ட போறான். அதனால இவன் கணிப்பு என்னன்னா, அவர் பெரிய சூப்பரிண்டென்ட், எஸ்டேட் சூப்பரிண்டென்ட், இந்த வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காரு அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய கணிப்புல தான் இவன் போயிருக்கான். போய் பொண்ணை பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிக்கும் போது, உங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அது எங்களுக்கு செய்யட்டும் அப்படின்னு யார்கிட்ட சொல்றான், மூத்த மருமகன் தான் தலைவர் மாதிரி அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு, அதனால உங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அது எங்களுக்கு செய்யட்டும். அவர் சிரிச்சுக்கிட்டே, செஞ்சிருவோம், கரெக்ட், எனக்கு செஞ்சதை கட்டாயம் செஞ்சிருவாங்க, செஞ்சிருவாங்க. கடைசியில் பொண்ணெல்லாம் பார்த்து சாப்பிட்டு வந்துட்ட பிறகு சாயங்காலம் சொன்னாரு, நான் ஒரு பைசா கூட என்ன செய்யல, வாங்கல, எனக்கு உள்ள வெளிப்படுத்தல் உங்களுக்கும் கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஒரு பைசா கூட வாங்காம தான் நான் கல்யாணம் கட்டினேன்னாரு. ஓடிய போயிட்டான் இவன், அந்த பொண்ணே வேண்டான்ட்டு போயிட்டான். எப்படி இருக்கும், இவன் நினைச்சது எஸ்டேட் சூப்பரண்டே, அது வாட்டுக்கு லட்சக்கணக்கில் கொட்டியிருப்பான் அப்படின்னு நினைச்சது. கடைசியில் இங்கே பார்த்தா அவர் யாரு,
அவர் எஸ்டேட் சூப்பரண்ட் வெளியே, உள்ள ஒரிஜினல் விசுவாசி. உன்னைய மாதிரி டூப்ளிகேட் மாயவித்தக்காரன் இல்ல. உன்னுடைய எதிர்பார்ப்பு மாதிரி பணம் இருக்கா, பண ஆசை இருக்கா, ஏன் வெளி சபையில் போய் கல்யாணம் கட்டுறான்? சிபிஎம் விசுவாசி பணத்துக்கு தான், பணத்துக்கு தான். அவனுக்கு சத்தியத்தில் பிடிப்பு இருந்தா என்ன செய்வான்? காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அழகு இல்லாட்டாலும் பரவாயில்ல, படிப்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வாழ்க்கை போதும்னு எடுப்பான். ரெபேக்கா என்ன படிச்சிருந்தா? ரெபேக்கா என்ன படிச்சிருந்தாங்க? எம்ஃபில்லா, பிடெக்கா, என்னது, என்ன படிச்சா? தண்ணி எடுக்க படிச்சிருந்தா, தண்ணி கொடுக்க படிச்சிருந்தா, அப்படித்தானே? கிணத்துல தண்ணி உண்டு, வீட்டில் உள்ள மிருக ஜீவன்கள், வாயில்லா ஜீவன்களுக்கு கூட தண்ணி ஊத்துற பழக்கம் இருந்துச்சு. அதனால ஒட்டகத்துக்கா வேலை செஞ்சா? தண்ணி கொடுத்தா, ஒரு டம்ளர் கேட்டா ரெண்டு டம்ளர் கொடுத்தா, ஒரு குடம் தண்ணி கேட்டா அவ ஒட்டகத்துக்கு எல்லாம் ஊத்தி கொடுத்தா. இதானே அங்க குவாலிஃபிகேஷனே? கஷ்டமா இருக்கா? நம்முடைய சபை விசுவாசி வெளியே போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தாரான். சிஎஸ்ஐல பாஸ்டர் பபிட்ட வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் சிபிஎம்ல பார்த்தோம் பாஸ்டர், எங்க லெவலுக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். சரி, சிஎஸ்ஐல பார்த்தோம் பாஸ்டர். சரி, நல்லா இருந்துச்சு பாஸ்டர் பொண்ணு. சரி, எப்படி இருந்துச்சு சிஎஸ்ஐல உங்களுக்கு பிடிச்சிருச்சா? ஆமா, கிளி மாதிரி பொண்ணு பாஸ்டர் அப்படின்னாங்க. அவனே ரைட் ஓகேப்பா, முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டாரா. ஏன்னா என்ன பண்றது, அவன் தான் போய் பார்த்துட்டு பிக்ஸ் பண்ணிட்டு வந்து பாஸ்டர் சொல்றான். இவர் என்ன சொல்ல முடியும்? ரைட், உன் இஷ்டம். முடிஞ்சது கல்யாணம், வாழ்க்கை தொடங்கினது. ஒரு மாசம் கழிச்சுட்டு அந்த அம்மா அழுதுட்டு வந்துச்சான். என்னன்னு கேட்டாங்களாம், பாஸ்டர் அந்த சிஎஸ்சி பொண்ணை கட்டி நாங்கள் மோசமாயிட்டோம் பாஸ்டர். இவர் சொன்னாராம், கிளி தானங்க, அது கொத்துங்க, அது தெரியாதா? கிளி என்ன செய்யும்? முத்தமா கொடுக்கும், அதுக்கு அந்த பிராக்டிஸ் கிடையாது. அது என்ன செய்யும்? கிளி தானே, நீ கிளி தானே வேணும்னு கேட்டன. சிஎஸ்சியில கிளி இருக்கு, அது கொத்துது. சரி, சாகுற வரைக்கும் வாங்கிக்கோ, கட்டிட்டு இல்லை, இனி சாகுற வரைக்கும் கொத்திக்கிட்டே இருக்கும், கொத்திட்டு நீ வாங்கிக்கிட்டே இரு. பணத்துக்கு போறியா? பணத்தை வச்சு காரியம் சாதிக்கலாம்னு பாக்குறியா? சொல்லு, உன் மனசாட்சி என்ன சொல்லுது? சத்தியம் என்ன சொல்லுது? ரெண்டாவது, நான் ரொம்ப பேசுவேன். அப்போ சில 8:21, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஞானஸ்தானத்துக்கு முன்னால இந்த மனம் திரும்புதல் சொல்றமே, அது எங்க நடக்க வேண்டியது? இருதயத்தில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். மனம் திரும்புதல், மனம் திரும்புதல் சொல்றமே, அது இருதயத்தில் உள்ள ஒரு மாற்றம். நான் அபிஷேகம் பெற்று சவுல் வரும்பொழுது அவனுக்கு நடந்த சம்பவம் என்ன சொல்லுங்க? வேற இருதயத்தை அவனுக்கு கொடுத்தார். அதான் முக்கியம். இருதயத்தில் மாற்றம் இல்லாம ரட்சிப்பு இல்லை. அதனாலதான் சில இடங்கள்ல பிரசங்கம் பண்றாங்க பாத்தீங்களா, நல்ல இருதயம் கெட்ட இருதயம் பாத்திருக்கீங்களா? அந்த படம் சாட் போட்டுலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா? ஒரு புக்கு கூட இருக்கு, அழகான புக் அது. யாரும் நல்ல வெளிப்படுத்தல் பெற்று அந்த இருதயத்துக்குள்ள தவளை இருக்கும், மயில் இருக்கும், பாத்திருக்கீங்களா? இப்ப அது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. முந்தி அந்த புக்கு அடிக்கடி என்ன செய்வாங்க? வெளியாகும். இயேசு வரும்பொழுது இந்த எல்லாம் நினைஞ்சிடும். இந்த வெளிச்சம் வரும்பொழுது இந்த தவளை, இந்த பாம்பு எல்லாம் எங்க ஓடிடும்? வெளியே ஓடிடும். அதான் கரெக்ட். இவன் ஞானசானம் எடுத்துட்டானே தவிர இருதயம் என்ன செய்யல? செம்மையாய் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். நீ நல்லா இருந்தீன்னா உனக்கு தேவன் நல்லவராகவே இருப்பார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. இருதயத்தில் செம்மை, இருதயத்தில் செம்மையா இருந்தா நீ ரதத்தில் ஏறி போகலாம். இருதயத்தில் செம்மை இல்லைனா நீ நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள்ல யெகு அபிஷேகம் பெற்று வரும்போது ஒருத்தனை பார்த்து கேட்கிறான், உன்னுடைய இருதயம் என்னோட செம்மையா இருக்கா? ஆமா இருக்கு. 2 ராஜாக்கள் 10:15,
அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகோபின் குமாரனாகிய யோனதாவை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாயிருக்கிறது போல உன் இருதயம் செம்மையாயிருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, போதுமா, உன் இருதயம் செம்மையா இருந்தா உன்னை ரதத்துல கத்தர் ஏத்துவார், தூக்கி கொண்டு போவார். உன்னுடைய இருதயம் செம்மையா இல்லைன்னா அவ்வளவுதான், உனக்கு முடிஞ்சு போச்சு. இருதயம் செம்மையா இல்லைன்னா உனக்கு சமாதானம் கிடைக்காது, ஜட்ஜ்மெண்ட் தான். அதனால இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். உன்னுடைய இருதயம் அதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. வாசிங்க அந்த வசனம், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து, தெரியுமா அந்த வசனம், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து என்னெல்லாம் புறப்படுது பாருங்க, மார்க்கு 7:20. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். போதுமா, இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. இருதயம் செம்மையா இருந்தால், இருதயம் செம்மையா இருந்தாதான் ரதத்துல போக முடியும். இருதயம் சரியில்லைன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடைபெறலன்னு அர்த்தம். மாற்றங்கள் நடைபெறலன்னு சொன்னா உனக்கு ரொம்ப கஷ்டம். 3, இருதயம் செம்மையா இல்லாவிட்டால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பரலோகத்தில் உனக்கு பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது. அதனாலதான் ரதத்துல செம்மையா இருந்தா ரதத்துல ஏறு, இல்லைன்னா உனக்கு எனக்கு என்ன கிடையாது, பங்கும் இல்லை பாகமும் இல்லை. 3, அப்போஸ்தலர் 8:22. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். பாத்தீங்களா, இன்னும் உனக்கு மன்னிப்பே கிடைக்கலையே. பாவம் மன்னிப்பே இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதனாலதான் வியாதி சுகமாக மாட்டேக்கு, பிசாசு ஓட மாட்டேக்கு, பிரச்சனைகள் தீர மாட்டேக்கு. அதுவும் இங்க சொல்றாரு, ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் என்ன செய்யலாம், ஒரு பை சான்ஸ் தான். ஏன்னா நீ துணிஞ்சு வந்துட்ட தேவனுடைய சமூகத்துல தவறுக்கு, பணத்தை நம்பிட்ட. அதனால அந்த இடத்துல சொல்ற, ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் மன்னிக்கப்படலாம், ஆனா நீ ஒண்ணு செய்யணும், உன் துர்க்குணத்தை விட்டு என்ன செய்யணும், மனம் திறந்து. துர்க்குணத்துக்கு ரெண்டு விளக்கம் இருக்கு, ரெண்டு விளக்கம், பல விளக்கங்கள் இருக்கு, நான் ரெண்டு விளக்கம் சொல்றேன். துர்க்குணம் என்கிறது, ஒன்று ஜென்மஸ்வாவம், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் உருவானது எப்படி, துர்க்குணத்தில் தான் உருவானேன். ஒவ்வொரு மனுஷனும், நீங்களோ நானோ யாரா இருந்தால், நம்முடைய பிறப்புல பாவமும் துர்க்குணமும் சேர்ந்து இருக்கு, மனுஷீகம் இருக்கிறார். இதை விட்டு மனம் திரும்பணும். ஒன்று ஜென்மஸ்வாவம், ரெண்டாவது முதலாம் குருந்தியர்ல 5:8. ஆதலால் பழைய புளித்தமாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல. இந்த துர்க்குணத்தை எப்படி ஒப்பிட்டு சொல்லியிருக்கு, புளித்த மாவு. இந்த புளித்த மாவுன்னா பயங்கர மோசமானது, கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் நெஞ்சிடும், புளிக்க வச்சிடும். இது நமக்குள்ள இருக்கிறதான பொல்லாத சுபாவங்கள். பாலுக்குள்ள போய் நீங்க கொஞ்சம் மோர் ஊத்தி வச்சிருங்க, என்ன ஆகும், உரை மோர்னு சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இந்த தோசை மாவுல, நல்ல மாவுல கொஞ்சம் வினிகரை நைட்டு ஊத்தி வச்சுட்டா என்ன செய்யும், நைட்டுக்குள்ள அது புத்திய காட்டிடும். நீங்க அரைப்பானை வச்சீங்கன்னா அதை எப்படி வைக்கிறோம், புளிச்சு உப்பை வச்சு எங்க கொண்டுரும், வெளியே கொட்ட வச்சிரும். உனக்குள்ள புளித்த மாவு இருக்கா, ரட்சிக்கப்பட்டீங்க கரெக்ட், ஞானசானம் எடுத்துட்டீங்க, அதுதான் எல்லா சபையிலும் கொடுத்துறானே, வந்த உடனே முக்கிய விட்டுறான. அப்படி அல்ல, உனக்குள்ள துர்க்குணம் போயிருக்கா, இன்னும் பழைய புளிச்ச மாவு இருக்கா. புளித்த மாவுக்கு அது ஒரு பிரசங்கம் இருக்கு, ஏரோதின் புளித்த மாவு இருக்கு, ஒவ்வொரு புளித்த மாவா தனித்தனியா இருக்கு, அது உபதேசத்தில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் ஒண்ணுதாங்க. பைபிள்லாம் ஒண்ணுதான், பைபிள் ஒரே பைபிள் தான், ஒரே இயேசு தான், நம்ம தான் பிரிச்சுக்கிட்டோம், சபையெல்லாம் ஒண்ணுதான், எல்லா நதியும் எங்கே தான் போகிறது, அது நீ எம்மதம் ஜம்மதம் கேசில அர்த்தம், சாக்கடையும் தான் போய் கூவனும் கூட, சாக்கடை கூட கடல் கடல்ல தான் போய் விழுது,
அப்படிலாம் நீ பேசக்கூடாது. புளித்தமாவும் இருக்கா? பழைய கதைங்க ஏதாவது புளிச்சது, எனக்கோ நடந்தது, எனக்கோ சம்பவித்தது, என்றைக்கோ பேசினது, என்றைக்கோ உன் வாழ்க்கையில நீ பார்த்தது, இன்னும் இருக்கா புளிச்சமாவும் உள்ள இருக்கா? துர்க்குணம்னா ஜென்மஸ்வாவம், மற்றொன்று பழைய சம்பவங்கள், புளிச்ச காரியங்கள் வச்சிருக்கீங்களா? ஏன்ட சொல்லட்டா பரவாயில்ல, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. துர்க்குணம் எத்தனாவது? மூணாவதா நாலாவது? 23 வசனம். அதுல ரெண்டு காரியம் இருக்கு, 4-5 இருக்கு. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். கசப்பான பிச்சு, நாலாவது காரியம் கசப்பு. கசப்பு மனசுல வச்சுக்கிட்டே நீ செய்யக்கூடாது. கசப்பு வந்து உனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அது உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தும். அது கசப்பான வேர், முளை தெளிம்பி அநேகரை என்ன செய்யும்? கலங்கடிக்கும், கிருபையை போக்கடிக்கும், உன்னை சீர்கட்டவனாய் மாற்றும். கசப்புக்கு மூணு சக்தி இருக்கு. எப்ரேயர்ல 12:16-16 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசுப்பான வேர் முளை தெளிம்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். இந்த கசப்பு இருந்துச்சுன்னா கிருபை போயிடும், கலக்கம் உண்டாகும், அநேகர் தீட்டுப்படுவாங்க, நீ சீர்கெட்டவனாய் மாறி போவாய், உன்னுடைய ஜீவத்தை நீ நஷ்டப்படுத்தி விடுவாய். கசப்பான காரியங்களில் மாட்டிக்கொள்ற, யாரை பார்த்தாலும் பிடிக்கல, பிடிக்கல புருஷனை பார்த்தா பிடிக்கல, திருப்பி கடைசி வரைக்கும் எப்படி நீ வாழ்வ? மனைவியை பார்த்தா ஆகல, கடைசி வரைக்கும் எப்படி நீ ஓட்டத்தை ஓடி முடிக்க போற? பெற்றோரை பார்த்தா ஆகல, எப்படி நீ கடைசி வரைக்கும் நீ நின்று சத்தியத்துக்காக நிக்க போற? கசப்ப நீங்க வேறோட பிடுங்கணும். கசப்ப என்ன செய்யணும்? கசப்பான சூழ்நிலைகள் வர அனுமதிக்க கூடாது. அப்படி வந்தாலும் சரியான ஒப்புரவுதல் நடந்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சரிப்படுத்தி சில காரியங்களை நாம் கரெக்ட் பண்ணணும். அதை நாம் செய்யாம எதையாவது ஒன்று செஞ்சிட்டு இருக்க கூடாது. கசப்ப மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? வேறுண்டி வைக்கக்கூடாது. ஏதாவது கசப்பான சூழ்நிலைகள் ஏதாவது தன்மைகள் வந்துச்சுன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கசப்பை வச்சுக்கிட்டே வாழக்கூடாது. 5வதாக, நீ பாவக்கட்டில் அகப்பட்டிருக்கிறதாக இது எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்றது. பாவக்கட்டுகள், பாவக்கட்டுகள் அது இருக்கா? அப்படியே அந்த பாவத்திலேயே கிடக்கிறது. சில பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது. ரகசிய பாவங்கள், ரகசியமான பாவங்கள் யாருக்குமே தெரியாது. அழகா மெயின்டைன் பண்ணுவான், புருஷனுக்கு தெரியவே தெரியாது, மனைவிக்கு தெரியவே தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி இருக்கும்? ஒரு சிலர்லாம் அப்படித்தான் இருக்காங்க. இப்ப காலேஜ் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டிட்டு அது பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து வெளியே தெரியாமல. தஞ்சாவூர்ல உள்ள ஒரு பையன், அவங்களுக்கு சொந்த ஊர் நாகர்கோவில். அவன் நாகர்கோவில் வரும்போது மதுரை பக்கத்தில் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். ஒரே பையன், ஒரே பொண்ணு. அந்த பையனும் இறந்துட்டான், பொண்ணு இறந்துட்டா, பொண்ணோட புருஷனும் இறந்துட்டான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கு, ஆனா பையனுக்கு கல்யாணம் ஆகல. இவங்க போய் நாகர்கோவில், வேற வழி இல்லை, நாகர்கோவில் கொண்டு போய் அடக்கம் முடிச்சிட்டாங்க. ஆக்சிடென்ட் மெயின் ரோட்ல ஆயிடுச்சு, அடக்கம் முடிஞ்சிருச்சு. அடக்கம் முடிஞ்சு அவங்க துக்கத்தில் இருக்காங்க. ஐயோ, ஒரே பையன் ஒரே பொண்ணு ரெண்டுமே நெஞ்சிருச்சே, செத்து போச்சு. அந்த மூத்த பொண்ணுடைய பிள்ளைங்க தான், ரெண்டு பிள்ளைங்க கிடக்கு, என்ன பண்றது? வச்சுக்கிட்டு அவங்க அந்த துக்கத்தில் ஆறுதல் கூட்டம் நடத்துறதுக்கு எப்படி, என்ன ஆறுதல் கூட்டம் நடத்துறதுன்னு துக்கத்தில் இருந்தா, திடீர்னு பார்த்தா மன்னார்குடியிலிருந்து ஒரு பெண் வந்துட்டா, ஒரு 7-8 பேரோட வந்துட்டா, வக்கீல்லாம் கூட வந்துட்டாங்க. எங்க நாகர்கோவில்லே தேடி வந்தாச்சு. வந்து எனக்கு தெரியாமல் எப்படி என் புருஷனை அடக்கம் பண்ண வேணா? உன் புருஷனை அடக்கம் பண்ணிட்டோமா? யாருன்னு கேட்டா, பையன் காலேஜ் படிக்கும்போது கல்யாணம் கட்டியிருக்கான். எப்படி இருக்கும்? காலேஜ் முடியும் போது இவன் கல்யாணம் கட்டி அவ கூட இருந்திருக்கிறான். பட்டு யாருக்கு தெரியாதே? பொண்ணு வீட்டுக்கும் தெரியாது, பையன் வீட்டுக்கும் தெரியாது. எப்படி லைஃப்பை மெயின்டைன் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா?
இப்ப அவ வந்து என் புருஷன் சொத்துலாம் கூட என் புருஷனை என்னைய கேட்காம நீ அடக்கம் பண்ணதே என்னது தப்பு. எப்படி அடக்கம் பண்ணலாம் என் புருஷனை? ஆக்சிடென்ட் ஆயிட்டீங்களா? ஆக்சிடென்ட் ஆயிட்டானா கொண்டுட்டீங்களா? எப்படி இருக்கும்? இவங்களுக்கு தலையே சுத்திருச்சு. இவன் கடைசியில் இப்படி ஒரு மறைவான வாழ்க்கை நினைஞ்சிருக்கான். எப்படி இருக்கா? ரகசிய வாழ்க்கை. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அந்தரங்க பாவம். அப்படி இருக்கா சங்கீதத்தில்? அந்தரங்க பாவங்கள். ஒரு வசனம் உண்டு, என்னுடைய அந்தரங்க பாவங்களை உங்களுக்கு உங்களுடைய முகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினீர். இருக்கா அப்படி? இருக்கா? இல்ல, இருக்கு. குறைந்தீர் இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சங்கீதம் 98. சங்கீதம் 98. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். போதுமா? அந்தரங்க பாவங்களை நீ தேவ சமூகத்தில் நிறுத்தி கிளியர் பண்ணலன்னா அவர் எங்க கொண்டு வந்து நிறுத்துவாரு? அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாரு. அந்தரங்க பாவங்கள் ஏதாவது இருக்கா? ரகசிய பாவங்கள் வெளியவே தெரியாது, ஆனா கத்தர் வெளியே கொண்டு வருவார். அன்னைக்கு யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பாவ கட்டில் நீ அகப்பட்டிருக்கிறதாய் நான் காண்கிறேன். 5:1-6 சொல்லுங்க பாப்போம். 1, ஞானசானம் எடுத்தும் அவன் நானலே. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா? அப்படி வச்சுக்கலாம், அது அவனுடைய பெயர். ஞானசானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து இன்னும் நானலாவே இருக்கியா? சொந்தக்காரனை பார்த்தவொடனே அந்த சடங்கு சம்பிரதாயம் அந்த முறை பழைய பழக்க வழக்கங்கள் உலக வழிபாடு அதோட ஜாயின் பண்றியா? யோசிச்சு பாருங்க. 2, உன்னுடைய ஜீவியத்தில் பணத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறியா? 3, உன் இருதயம் செம்மையா இருக்கிறதா? 4, உனக்குள்ள துர்க்குணம் இருக்கிறதா? 5, நீ கசப்பான பிச்சில இருக்கிறாயா? 6, பாவக்கட்டில் நீ அகப்பட்டிருக்கிறாயா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நீங்க எல்லாம் ஞானசானம் பெற்றவங்க, ஏன்னா ஞானசானம் எடுத்தவங்களுக்கு தான் நம்ம ராபோஜனம் செய்யறோம், கொடுக்கிறோம். ஞானசானம் எடுத்தவங்களுக்கு தான் நம்ம ராபோஜனம் கொடுக்கிறோம். அப்ப ஞானசானம் எடுத்தவங்களுக்கு தான் இந்த சுத்திரி பூட்டம் பயன்படும். ஆமென். எல்லாரும் தாழ்த்துவோம். ஞானசானம் எடுத்தும் இன்னும் நமக்குள்ளே நாணலை போன்ற உறுதியில்லாத தன்மைகள் இருக்கிறதா? ஆமே. எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய பாதத்தில் விழுவோம். அந்தரங்க பாவங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்கள். கசப்பை வேரோடு பிடுங்குங்கள். புளித்த மாவை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள். அந்த புளித்த மாவு வீட்டில் இருந்தாலே அந்த ஸ்மெல் சரியிருக்காது. தின்மேல் நம்பிக்கை வைக்காது. நாணலை போல அலையாதே, நாணலை போல அசையாதே, நாணலை போல் வளையாதே. உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. ஒருவேளை இன்றைக்கு இந்த கூட்டத்தில் உனக்கு மன்னிப்பு கிடைக்கலாம், உன் இருதயத்தின் எண்ணங்கள் மன்னிக்கப்படலாம். தாழ்த்து, முழங்காலை முடக்க, தேவனை நோக்கி அபயமிடு. சிலுவையிலிருந்து ஒழுகுகிற இரத்தம், ஒரு துளி இரத்தம், அந்த பரிசுத்த இரத்தம் உன்மேல் தெளிக்கப்படட்டும். இந்த கர்த்தர் உன்னை நேசித்து உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். புளித்த மாவை எடுத்துவிடு, கசப்பானவரை பிடுங்கிவிடு, அந்தரங்க பாவத்தை விட்டு விலகிவிடு, பண ஆசையை உன்னை விட்டு அத்தூரப்படுத்து, அசையும் தன்மையை உன்னை விட்டு நான் நீக்கிவிடு, உன் இருதயத்தை செம்மைப்படுத்து, ரதத்தில் ஏறி நீ பயணப்படலாம், உன் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். பிரியமானவர்களே, வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. நீங்க அறிக்கையிட்டு அந்த காரியம் உங்களை விட்டு விலகுகிறதை நீங்கள் உணர வேண்டும். அல்லேலூயா.